இந்த உலகத்துல வந்து பசங்களை வந்து பொண்ணுங்க அதிகமா ஏமாத்துறாங்க. அதுக்கு வந்து பொண்ணுங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணணும்னா என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அதாவது நான் பூரா தப்பு நம்ம மேல. எப்படி எப்படின்னு கேட்டா, நான் பீடி அடிக்கிறோம், சிகரெட் அடிக்கிறோம், முடிஞ்சாலும் தண்ணி அடிக்கிறோம், பத்தாவது கண்ட பசங்களோட சேர்ந்து தெரியறோம். அது பெண்களுக்கு ரொம்ப பிடிக்காது. சம்பாதிக்கிறத ஒழுக்கமா வச்சுக்கணும். நாளைக்கு அவங்க நம்ம வரும்போது அவங்களுக்கு என்ன செலவு பண்ண போறோம், ஏது செலவு பண்ண அவங்க நினைக்கணும். ஆம்பளை பிள்ளைங்கனாக்க தப்பான பிள்ளைங்க கிடையாது, நினைக்கணும். ஆம்பளை பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க தான். பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்றீங்க தெரியுமா, தலையில பேன் இருக்கோ இல்லையோ காதுல போன வச்சுட்டு நீங்க அலையறீங்க. ஆனா எங்களுக்கு அது ஒரு காரணம், எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன காரணம் தெரியுமா, எங்க கிட்ட பேசுறீங்களோ நீங்க அவங்க கிட்ட பேசுறீங்களோ யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. காதலிக்கிறோம்ல, உண்மையை தானே லவ் பண்றோம். ஏன் எங்கிட்ட உரிமையா பேசுங்க, எங்கிட்ட உரிமையா கேளுங்க. எதா இருந்தாலும் நாங்க தராத என்ன இருக்கோம் உங்களுக்கு? எல்லாமே தர்றோம், வாழ்க்கையே தர்றோம். இதோட எங்களுக்கு உங்களுக்கு என்ன தரணும், நாங்க சாகர வரைக்கும் கஞ்சி ஊத்துறோம். பொண்டாட்டி பிள்ளைங்களை எல்லாத்தையும் காப்பாத்துறோம். இதோட நான் ஒரு ஆம்பளை செய்யாத, ஆம்பளை ரொம்ப நல்லவர், உங்களால கல்யாணம் பண்ணி எங்கள்கிட்ட கஷ்டப்படுறீங்க இல்லன்னு சொல்லல. ஆனா நாங்க பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு எங்க முழங்கால அளவுக்கு சம்பாதிச்சதான் அந்த குழந்தை வளரும். நீங்க பெத்து போடுறதோட சரி, பிள்ளைல குளியாட்டுறதோட சரி, எங்களுக்கு என்ன ரெண்டு நேரம் சோறு கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். உடுப்பு துணி துவைச்சு போடுறீங்க, இவ்வளவுதான் நீங்க செய்யறீங்க. நைட்ல வந்து நாங்க சந்தோஷம், அவ்வளவுதான். வேறபடி எங்களுக்கு நீங்க எதுவுமே செய்யல. சாகு வரைக்கும் உங்க கூட நாங்க இருக்கோம்ல, ஏன் எங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க? ஆம்பளைங்க எல்லா ஆம்பளைங்களும் தப்பான ஆம்பளைங்களும் கிடையாது. எல்லா ஆம்பளைங்களும் தப்பாவும் நினைக்க கூடாது. ஒவ்வொரு சில பேரும் அப்படி இருப்பாங்க. எல்லா ஆம்பளைங்களையும் நீங்க நினைக்கிறது முட்டாள்.